அனைவருக்கும் வணக்கம். நீலகிரி மாவட்டத்தில் மனைவி மற்றும் குழந்தையை விட்டுவிட்டு இளம்பெண்ணுடன் ஓடிப்போன கணவனுக்கு காத்திருந்து அதிர்ச்சி. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மகாலிங்கம் காலனியைச் சேர்ந்தவர் தான் ஜவஹர். இவருடைய மகன்தான் மணிகண்டன், வயது 32. இவர் ஒரு எலக்ட்ரீஷியன். இவருடைய மனைவியின் பெயர் சிவரஞ்சினி. இந்த தம்பதிக்கு ஒரு பெண் குழந்தை உள்ளது. இவர்கள் இதற்கிடையே மணிகண்டனுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண்ணுக்கும் பழக்கம் ஏற்பட்டது. அந்த பழக்கம் நாடைவில் அவர்களுக்கிடையே நெருக்கத்தை ஏற்படுத்தியது. இருவரும் தனிமையில் சந்தித்து வந்தனர். இவர்களுடைய ரகசிய உறவு மணிகண்டனின் வீட்டுக்கு தெரிய வந்தது. இதையடுத்து அவர் தனது கள்ளக்காதலியுடன் வீட்டை விட்டு வெளியேறி சேலத்துக்கு சென்றுள்ளார். மணிகண்டனின் கள்ளக்காதலின் உறவினர்கள் எடப்பாடி அடிகே வளையச்செட்டியூர் பகுதியில் வசித்து வருகிறார்கள். எனவே மணிகண்டனும் அவரது கள்ளக்காதலியும் வளையச்செட்டியூரில் தங்கியிருந்தனர். இதற்கிடையே கணவரை காணாதது கண்டு அதிர்ச்சியடைந்த சிவரஞ்சினி உறவினர்கள் குடும்பத்தினரின் உதவியுடன் பல்வேறு இடங்களில் தேடி அலைந்துள்ளார். பின்னர் சேலம் மாவட்டத்தில் தங்கியிருப்பதை அறிந்து வளையச்செட்டியூருக்கு சிவரஞ்சினி வந்துள்ளார். அங்கு கள்ளக்காதலியுடன் தங்கியிருந்த மணிகண்டனை தன்னோடு வரும்படி மனைவி அழைத்தும் இருக்கிறார். மேலும் கள்ளக்காதலால் கண்டித்ததாகவும் தெரிகிறது. அங்கிருந்து திடீரென வெளியேறிய மணிகண்டன் பூலாம்பட்டி அருகே வாய்க்கால் கரை பகுதியில் உள்ள டாஸ்மார்க் கடை அருகில் விஷம் குடித்து மயங்கி கிடந்தார். அவரை மீட்டு உறவினர்கள் எடப்பாடி அரசு ஆஸ்பத்திரியில் சேர்த்தனர். அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு ஆஸ்பத்திரியில் சேர்த்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி மணிகண்டன் பரிதாபமாக இறந்தார். மணிகண்டன் தற்கொலை தொடர்பாக பூலாம்பட்டி போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள். கள்ளக்காதலியுடன் குடும்பம் நடத்தியதை மனைவி கண்டித்ததால் எலக்ட்ரீஷியன் தற்கொலை செய்து கொண்ட சம்பவமானது தற்போது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது.